வெல்கம் டு தி ஷோ. நாம இப்போ பார்க்க போகிற படம் கலையரசன் நடிச்சு மனோஜ் ஜேசன் ஷாம் சுந்தர் டைரக்ஷனில் வந்திருக்க குதிரைவால் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் பொண்ணு உன்னதான், குதிரை பார்க்க இவ்வளோ அழகாக இருக்கு, ஆனால் அதுக்கு வாதிதே எங்கமா போச்சு இந்த வாது? குதிரை வால் ஒரு படத்தில் ஏகப்பட்ட ஹிடன் லேயர்ஸ் வச்சு அதை டீகோட் பண்ணி ஒவ்வொரு ஃப்ரேமையும் ஃப்ரீஸ் பண்ணி அதுக்குள்ளே ஒரு டீட்டெயிலிங் கொடுத்து ஃப்ரேமில் வர ஒவ்வொரு கலர் தேரியும் பாயிண்ட் அவுட் பண்ணி அதுக்கெல்லாம் ஒரு புதுவித அர்த்தத்தை கொடுத்து கதைக்குள்ளே இன்னொரு கதை நேரடியாக சொல்லாமல் கதைக்குள்ளே பலவிதமான ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸை இந்த மாதிரி நம்மளை குழப்பி விட்டு சொல்கிற ஒரு வித்தையை கொஞ்சம் வருஷமாகவே பாராட்டிகிட்டு வந்தாங்க நம்ம மக்கள். இவங்களை எல்லாம் ஒரு பிரில்லியண்டான டேரக்டர்ஸ், ஒரு அசகாய ஃபிலிம் மேக்கிங் தெரிஞ்சு வச்சவங்கன்னு ஒரு பக்கம் ஒரு கூட்டம் பாராட்டிகிட்டே இருந்தது. ஏதோ போனா போகட்டும்னு பொறுத்து பொறுத்து பண்ணும் பொதுமக்கள், இதுக்கு மேலே முடியாதா குருநாதான்ட்டு எங்களுக்கு இந்த படம் புரியலடா, எவனா புரிஞ்சிச்சுன்னு சொன்னால் செருப்பை அடிப்பண்டா அப்படின்னு வெகுண்டெழுந்து கோபத்தின் உச்சத்துக்கே போன படம் இந்த குதிரைவால். படம் பார்த்தா கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு ஒரு பைத்தியகார மனநிலைக்கு போய் குழம்பி போய் தியேட்டர் விட்டு வெளியே வந்து கதறோ கதறும் கதறிட்டு போயிட்டாங்க. இந்த படத்தெல்லாம் புரிஞ்சுக்க ஒரு தனி மூளை வேணுமா, அப்போதான் புரியுமா. சாதாரண மக்களுக்கு இதான் புரியாதான், நூற்றில் எவனோ ஒருத்தன் படம் புரியுதுன்னு வேற சொல்லிட்டு போயிடுறான். அப்போது அவனுக்கு புரியுது, நமக்கு ஏன் புரியல, நமக்கு தான் கொஞ்சம் மூளை வளர்ச்சி கம்மியாக இருக்கும்ன்ற எண்ணம். இந்த படம் பார்த்த அத்தனை பேருக்கும் இந்த சோகம் இருந்தது. இப்படியெல்லாம் ஒரு மனுஷனை கடுப்பேற்றுற மாதிரியான ஒரு படத்தை எடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு ஆச்சரியம் இந்த படம் முடியும்போது நமக்கு வந்தது. அதுக்காகவே இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும். இந்த படத்தை ஒரு வித்தியாசமான படம்னு சொல்லலாம், ஆனால் நம்ம பொறுமையை சோதிக்கிற ரொம்ப கடுப்பேற்ற ஒரு பைத்தியகாரத்தனமான படம். படம் ரொம்ப கேவலமாக இருக்குது, நாலு பைத்தியகாரங்களாம் சேர்ந்து ஒன்றா படம் எடுத்த மாதிரி தான் இருக்குது. பத்தாத்துக்கு இந்த படத்துடைய ஒன்றாவது ப்ரொடியூசர் பா ரஞ்சித். படம் பார்க்க வந்ததுன்னு ஒரு 10 பேர் தான், அந்த 10 பேருமே இந்த ஆளை நம்பி தான் வந்தாங்க. இந்த படம் பார்த்த அளவுக்கு எல்லாரும் ஓரளவுக்கு பைத்தியம் பிடிச்சதுன்றது உண்மை தான். ஆனால் பைத்தியகார பயிலங்க இந்த படத்தெலாம் வந்து பாப்பானுங்க பாரு நம்பி ஒரு படம் எடுத்தார் பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் ரஞ்சித் மேலே எல்லாரும் கோவம் வருது. படம் இன்டர்வல் போடும்போதே பாதி பேர் எழுந்து போயிட்டான், என்ன கதனே புரியலையப்பா, மென்டல் மாதிரி மூவி எடுத்திருக்கான்ட்டு திட்டிகிட்டே வெளியே போயிட்டாங்க சில பேர். இது ஒரு குப்பை படம் அப்படின்னு தலையில் அடிச்சு தான் எல்லோரும் வெளியே போனாங்க. ஆனால் இந்த படத்தையே சூப்பர்னு சொல்கிறாங்கலாம். இந்த படத்துடைய கேரக்டருக்குள்ளே சில பைத்தியக்காரனை காட்டுவானு பார்த்தீங்களா, அதே கேரக்டராக இருப்பானுங்களோ அப்படின்ற எண்ணம் நமக்கு வருது. ட்ரெய்லரை பார்த்து கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் இந்த படத்தை பார்த்தோம், ஆனால் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. ஒரு படத்தை பிடிக்குது பிடிக்கல அப்படின்னு என்ன வேணால் சொல்லிட்டு போகலாம், ஆனால் புரியலன்னு சொல்லிட்டா வச்சுக்கங்களேன் உனக்கு அந்தளவுக்கு அறிவு இல்லை அப்படின்னு கலாச்சிருவாங்க. ஆனால் இந்த படத்துக்கு மட்டும்தான், யோ எனக்கு புரியலையா, இந்த மாதிரி கருமத்தெல்லாம் நான் புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லைடா, நான் ஒரு சாதாரண மனுஷன், உங்களை மாதிரி பைத்தியகாரம் கிடையாதுன்னு படம் பார்த்த அத்தனை பேரும் ஒரு சமநிலைக்கு வந்து, நாங்கள்லாம் சாதாரண மனிதர்கள், எங்களை விடுங்க, இந்த மாதிரி புது முயற்சின்ற பேரில் எங்களை கொல்லாதீங்கன்னு கண்ணீர் விட்டு அழாத குறையாக படம் பார்த்தவங்க டிக்கெட் காசு மீனாக போச்சுன்னு புலம்பிட்டு போனாங்க. எவனுக்கு புரிஞ்சான்னா புரியலன்னா அதை பற்றி கொஞ்சமும் கவலையப்படாமல் இந்த படத்தை எடுத்து வச்சுருக்காங்க டேரக்டர்ஸ். இந்த படம் உனக்கு புரியுதாடா அப்படின்னு கேட்டால் புரிஞ்சுது, நல்லாவே புரிஞ்சுதுன்ட்டு சினிமா அறிவே இல்லாத தோளாபட்டி போட்ட ஒரு சில பேர் படத்தை புரியுது அப்படின்னு தான் சொல்லிட்டு போகிறாங்க. சமீப காலமாக ஃபேமிலி ஆடியன்ஸ்க்காக படம் எடுக்கிறேன் அப்படின்ற பேரில் குடும்பங்கள் கொண்டாடும் படம் இது அப்படின்ட்டு ஒரு பக்கம் ஒரு கொடுமை பண்ணிகிட்ருக்காங்க, இன்னொரு பக்கம் இந்த மாதிரி அதாவது கஞ்சாலாம் குடிக்கிறவங்க கொண்டாடும் படம்ட்டு இந்த படத்தை வச்சுக்கலாம். அதே மாதிரி மூளையில் கொஞ்சம் மென்டலாக பாதிக்கப்பட்ட பைத்தியக்காரர்கள் கொண்டாடும் படம். ஆனால் ஒன்று, இந்த படத்தை பார்த்துட்டு இந்த மிஷ்கின்ற ஒரு டைரக்டர் ஆத்தனை ஆத்து இருக்கு, கொஞ்சம் நஞ்சமா, ஆஸ்காருக்கும் நமக்கும் இன்னும் 1 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கான், அந்தளவுக்கு இந்த குதிரைவால் படம் நெருங்கிடுச்சான். இந்த உலகத்தில் எத்தனை விதமான பைத்தியம்டா சாமி. சரி, இந்த படத்துடைய கதறனை பார்க்கலாம் வாங்க. கலையரசன் படத்துடைய ஆரம்பத்திலேருந்து கண்டபடி கனவு காண்றாரு, அவருக்கு கனவு எது நிஜம் எது அப்படின்னு புரியாத ஒரு குழப்பத்தில் இருக்காரு. எது கனவு எது நினைவுன்ட்டு படம் பார்க்குற நம்மளை புரிஞ்சிக்க சொல்கிறாங்க. சரி, இதில் என்னப்பா அவனுக்கு புரியல, அதான் புரிஞ்ச மாதிரி ஒரு கதை சொல்கிறீன்னு கேட்டால், இந்த படம் நமக்கு எல்லாம் ஓரளவுக்கு புரியுது தான், ஆனால் படம் பார்க்க சுத்தமாக நல்லாவே இல்லை, ரொம்ப போர் அடிக்குது. குறிப்பாக கனவுன்றது அடிக்கடி நிகழும் ஒரு சம்பவம் தான். ஆனால் இந்த படத்துடைய டைரக்டர் தன்னை ஒரு ஸ்டான்லி கூப்ரிக், கிறிஸ்டபர் நோலன்னு நினச்சி படத்தை எடுத்திருக்காரு. இதேமாதிரி குழப்பமிக்க கதைகளை அவங்களும் எடுத்திருக்காங்க. ஏன் அவங்க படங்கள்லாம் பாராட்டப்பட்டது இந்த படத்தை கழுவி ஊற்றுறாங்கன்னா ஒரே ஒரு விஷயந்தான், அது அந்த படத்துடைய திரைக்கதையும் விஷுவல் எஃபெக்ட்ஸும் சவுண்ட் எஃபெக்ட்ஸும் ஏற்படுத்துகிற பாதிப்பு. நம்ம காண்ற கனவு பல நேரத்தில் பயத்தை ஏற்படுத்தும், அதிர்ச்சியை ஏற்படுத்தும், சில சமயம் அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும், ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தும், சில சமயம் மகிழ்ச்சியான கனவாகவும் இருக்கும், சில சமயம் அந்த கனவை நம்மளை டிஸ்டர்ப் பண்ணி பயந்து தூக்கத்தை கலைஞ்சி எழுந்து உட்காருவோம். நம்ம எத்தனை கனவு காணாலும் அது காலைல நமக்கு மறந்து போயிடும். ஒருவேளை நமக்கு அது கொஞ்சம் நஞ்ச ஞாபகம் இருந்து மற்றவங்கிட்டமே அந்த கனவோட கதையை நம்ம சொல்ல போனால் நமக்கு என்னவோ அந்த கனவு சுவாரஸ்யமாக இருந்த மாதிரி இருக்கும், ஆனால் கேட்குறவங்களுக்கு அப்படி ஒன்றும் இல்லையே, ரொம்ப சாதாரணமான கனவு தானன்ட்டு போயிடுவாங்க. அதுதான் இந்த படத்தில் நடந்திருக்கு. நம்மளுடைய தூக்கத்தில் நம்ம காண்ற கனவு ஏற்படுத்துகிற பாதிப்பு நிஜத்தில் மற்றவங்களை ஏற்படுத்துமான்னு கேட்டால் அது கிட்டத்தட்ட ஏற்படுத்தாது. ஏன்னா தூக்கத்தில் நமக்கு வர விஷுவல்ஸ்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும், அது பாம்பாக இருந்தாலும் சரி பேயாக இருந்தாலும் சரி நிஜத்தை விட ரொம்ப கொடூரமாக இருக்கும். ஒரு காலமும் மனுஷனை பாம்பு துரத்திட்டு வந்து கிடைக்காது, ஆனால் கனவுல நம்ம எவ்வளோ வேகமாக ஒன்றாலும் நம்மளை துரத்திட்டு முன்னாடி வந்து நிற்கும், நிஜத்தில் இருக்கிற சைஸை விட பல மடங்கு பெருசாக இருக்கும், பயங்கரமான பேய் கனவுலாம் வரும். அதெல்லாம் நம்ம என்ன மாதிரி கனவு காண்டமோ அதையே ஸ்க்ரீனில் எடுத்துன்னு வரது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த குதிரைவேலை படம் மட்டும் நம்ம எப்படி கனவு காண்டமோ அதே போல் ஒரு ஹாரர் த்ரில்லராகவோ இல்லை ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லராகவோ
இல்லை மூளை ரொம்ப கடைஞ்சு அதுக்குள்ளே சயின்டிஃபிக்கான விஷயங்களை எடுத்துகிட்டு ரிசர்ச் பண்ணி சொல்கிற பல அற்புத விஷயங்கள் இந்த படத்தில் இருந்திருந்தாலோ பிரில்லியன்ட்னு பாராட்டி இருக்கலாம். ஆனால் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நம்ம கான்ட்ராக்ட் கனவு எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம் இன்செப்ஷன் படத்தை போய் பாருங்கள். அந்த படத்தையே ஒரு நல்ல சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்க தேட்டரை நீங்கள் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 3 நாளைக்கு தூக்கம் வராது. அந்தளவு நமக்கு தலைவலிக்கும். படம் கிட்டத்தட்ட நம்மளை ஒரு 3 நாள் தூங்கக்கூடாது, அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணும். ஏன்னா நம்ம காண்கின்ற ஒரு சில கனவு அப்படி தான் டிஸ்டர்ப் பண்ணும். அந்த வேலையை கிறிஸ்டோபர் நோலன் அந்த படத்தில் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார். ஸோ ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் எப்படி இருக்கும்னா அப்படி தான் இருக்கணும். இந்த படத்தில் கனவுன்ற பேரில் ரொம்ப சல்லித்தனமாக காட்டுறாங்க. விஷுவலாகவும் அது பெருசாக இம்பாக்ட் பண்ணலை, திரைக்கதையிலையும் கோட்டை விட்டாங்க. இந்த கதை ஒரு வித்தியாசமான கதை நீங்கள் சொன்னாலும் மற்றபடி வேறு எந்த டிபார்ட்மெண்ட்லேயும் லாய்க்கு இல்லாத ஒரு டப்பா படம் தான். இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலானா, ஏதோ ஒரு உலக சினிமா பார்க்குற ஒரு 10 பைத்தியக்காரங்களுக்கு எடுத்த படம் மாதிரி இந்த படம் இருக்கிறதால இந்த படத்துக்கு ஒரு 10 ரூபா கொடுத்தா போதும். ஸோ நீங்கள் கொடுக்க போகிற மிச்ச 90% காசு லாஸ் தான். அடுத்த படத்தில் சந்திப்போம். நீங்க போய் கூப்பிடல இருங்க, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். நீ போய் கக்கு சொல்லு, நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஆனா கக்கு சொல்லப்பா கூப்பு. தெரியுமாடா, 2-1 தானடா குழப்பறீங்களே. டேய் தம்பி, அந்த பக்கம் யாரையெல்லாம் சுத்துது, மிதி பட்டுற போறேன்.